हाय फ्रेंड्स वेलकम टू समेल वित् ब्लॉग समेल वित् ब्लॉग ले येन्ना पाक पोरींगे अबडीन पातिंगना और सूपर बाना हेल्थी आना मश्रूम ग्रेवी दां पाक पोरींगे इदु वंदु रोम्बा सिंपल आना मेथड ले ना पन्नी कामिकरें चपाती रोटी अंद मारी एल्ला तुक्मे रोम्बा नल्ला रुकूं सो अदुक्कु वंदु इप्पा ना फर्स्ट वंदु मश्रूम एड़ुत्तु वेच्चिकरें நம்ம வந்து மஷ்ரூம் கிரேவி மாதிரி தான் நான் பண்ண போறேன் நிறைய மெத்தட் இருக்கு நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மெத்தட்ல என்னோட வெர்ஷன்ல தான் இப்ப பண்ணி காமிக்கிறேன் ரொம்ப சிம்பிளா ஈஸியா வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்கனா இமிடியேட்டா பண்றதுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் அதுக்கு நான் தேவையான பொருட்கள் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ரஃபா வந்து chop பண்ணி வச்சிருக்கேன் ஒரு நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் அதுக்கு அப்புறம் ஒரு பெரிய சைஸ்ல ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் இது ரெண்டும் இருக்கட்டும் அதுக்கு அப்புறம் பூண்டு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு வந்து முந்திரி பருப்பு ஒரு அஞ்சு கிராம்பு அப்புறம் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் பட்டை இவ்வளவு தான் ஸ்பைசஸ்க்கு வேற எதுவும் இஞ்சி பூண்டெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண போறது இல்ல ஆக்சுவலி லைக் இது பாத்தீங்கன்னா ஒரு மசாலா மாதிரி தான் இருக்கும் அப்புறம் மஷ்ரூம் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் சைஸ் வந்து நான் பெருசு பெருசா போட்டுருக்கேன் அதாவது ஒரு மஷ்ரூம்ல நாலு பீஸ் வர்ற மாதிரி ஏன்னா கிரேவில வந்து கிடைக்கணும் அப்படின்னு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இப்ப ஃபர்ஸ்ட் அந்த மசாலாக்கு தேவையான ஒரு ஐட்டமா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி கடாயில நீங்க வறுக்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மசாலா ஐட்டம் வச்சிருப்போம் இல்லீங்களா பட்டை கிராம்பு இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் பட்டை கிராம்பு காஞ்ச மிளகாய் காஷ்யூ garlic நல்லா லைட்டா சாட்டே ஆனதும் போதும் அதுக்கு அப்புறம் நம்ம வெங்காயமும் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த காஷ்யூ போடுறதுனால உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் பாத்தீங்கன்னா கிரேவி வந்து நல்ல திக்கா கிடைக்கும் இப்போ ரஃபா chop பண்ண ஆனியனை ஆட் பண்ணிக்கிறேன் இது ஒரு சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து தக்காளியையும் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நல்ல ஒரு மாதிரி பாயில் ஆனதுக்கு அப்புறம் அரைச்சி நம்ம மஷ்ரூம்ல mix பண்ணிட்டோம்னா உங்களுக்கு மஷ்ரூம் கிரேவி ஆர் மசாலா ரெடி ஆயிடும் இப்போ இது ஒரு சின்னதா தட்டு போட்டு மூடி வெச்சிரலாம் இப்போ மசாலாக்கு தேவையான கிரேவி வந்து நல்ல வதங்கிடுச்சு இங்க பாத்தீங்களா தக்காளி எல்லாம் எவ்வளவு சாஃப்ட் ஆயிடுச்சு இது நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்ததும் மிக்ஸில போட்டு நல்லா எடுத்து வெச்சுக்கலாம் சோ இப்போ இது எடுத்து ஓரமா வச்சிட்டு அடுத்து நம்ம ரெடி பண்ணலாம் கிரேவி இப்போ இன்னொரு கடாயில நம்ம கிரேவி செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஆல்ரெடி நம்ம மசாலாலையும் போட்டுறோம் இது வந்து ஒரு இந்த இதோட ஃபிராக்ரன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதனால தாளிக்கிறதுக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு ஸ்பெஷல் இன்கிரிடியன்ட் வந்து சோம்புத்தூள் உங்களுக்கு சோம்புத்தூள் பிடிக்காதனா நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க ஆனா போடிங்கனா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்புறம் ரஃபா chop பண்ணி வச்சிருக்கிற ஒரே ஒரு வெங்காயம் ஏன் அப்படினா மசாலா வந்து சாப்பிடும்போது கிரஞ்சியா இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாத்துமே போட்டு அரைச்சிட்டோம் இல்லீங்களா? அதனால ஒரு கிரஞ்சினஸ்க்காக நான் இத ஆட் பண்ணியிருக்கேன். இது போடலனாலும் ரெசிபி ரொம்ப சூப்பரா தான் இருக்கும். சோ இந்த வெங்காயம் இப்போ நான் ஸ்பைசஸ் ஆட் பண்றேன். ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள்தூள். ஆல்ரெடி வந்து அரைக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய் நம்ம போட்டுறோம். அதனால கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு கால் ஸ்பூன் காஞ்ச மிளகாய் தூள். கலர் வேணும்னா நீங்க காஷ்மீரி chili கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா மல்லி தூள் 1 ஸ்பூன் மிளகாய் தூளும் மல்லி தூளும் வந்து போடும்போது பாத்தீங்கன்னா மிளகாய் தூள் எவ்வளவு போடுறீங்களோ அதை விட டபுள் குவாண்டிட்டி வந்து மல்லி தூள் போட்டுக்கோங்க இது பிகினர்ஸ்க்கு ஒரு சின்ன டிப்பா இருக்கும் இப்போ இந்த மசாலா எல்லாம் வறுந்தனே நம்ம என்ன பண்ணலாம்னா மஷ்ரூம் போட்டு கிண்டிடலாம் இப்போ பாருங்க கிரேவி வந்து ஒரு அளவான எண்ணெயில எல்லா மசாலாவும் போட்டுருக்கேன் இப்போ நான் இந்த மஷ்ரூம் ஆட் பண்ணிட்டு நல்ல இந்த மசாலாவோட mix பண்ணிக்கலாம் மஷ்ரூம் வந்து வாட்டர் வந்து நிறைய ரிடூஸ் பண்ணும் அதனால நீங்க அளவா தண்ணி ஊத்திக்கோங்க நான் இப்போ தண்ணி எதுவும் ஊத்த போறது இல்ல உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து உப்பு ஆட் பண்ணிருக்கேன் ரொம்ப சீக்கிரமா வெந்துரும் உங்களுக்கு மஷ்ரூம் இப்போ இத நல்ல சாட்டே பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல அடுப்ப வச்சுக்கோங்க மீடியம் தட்டு போட்டு மூடிடலாம் இப்போ நம்ம மசாலா வந்து அரைச்சுக்கலாம் அந்த மஷ்ரூம் வேகிறதுக்குள்ள ஏன்னா அது ரொம்ப சீக்கிரம் வந்து சாஃப்ட் ஆயிடும் இப்போ இத வந்து அரைச்சு அதோட ஆட் பண்ணிட்டோம்னா ஒரு சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடும் பாத்தீங்களா எவ்வளவு தண்ணி விட்டுருக்கு அதனால தான் நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணல இச்சு வச்ச கிரேவி ஆட் பண்ணிக்கலாம்
அப்போ இந்த கிரேவி வந்து நல்லா கொதிக்கட்டும், ஏன்னா கேஷ்யூ போட்டிருக்கோம், எல்லாமே வதக்கி தான் வறுத்துருக்கோம். அதனால வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லைன்னாலும் இந்த மஷ்ரூமோட அந்த மசாலா எல்லாமே நல்ல பைண்டான ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். ஒரு 2 to 4 minutes வந்து இது அப்படியே நல்லா கொதிச்சிருச்சுன்னா ஒரு சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கூட கமெண்ட் பண்ணுங்கள். எப்போவுமே மஷ்ரூம் குக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரொம்ப லோவும் இல்லாமல் ரொம்ப ஹையும் இல்லாமல் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். மஷ்ரூம் எல்லாமே நல்லா வெந்துருச்சு சூப்பராக, கிரேவியும் நல்லா திக்காக கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளவுதான். சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை சர்வ் பண்ண வேண்டியதான். இப்போ மேலே வந்து கார்னிஷிங்காக கொத்தமல்லி இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் கறி லீவ் தான் ஆட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி இறக்க போகிற நேரத்தில் ஆட் பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சில ஐட்டத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து எண்ணெயிலேயே சோட்டை பண்ணிட்டு கூட போடுவாங்க, அது எல்லாத்தோடையுமே இந்த கருவேப்பிலை வந்து ரொம்ப பைண்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியதான். சப்பாத்தி, ரோட்டி, நான், ஈவன் ஒயிட் ரைஸ் கூட நல்லாயிருக்கும். இதுவே வந்து உங்களுக்கு ரொம்ப கிரேவியாக, அதாவது நல்ல ட்ரையாக வேணும்னா இன்னும் ஒரு 2 to 3 minutes வந்து இந்த தண்ணி எல்லாம் வத்துற வரைக்கும் வச்சுட்டு நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். இப்போ எனக்கு இந்த செமி கிரேவி வேணும். செமி கிரேவி ரெசிபிக்காக தான் இதை இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். நல்ல பெரிய பீஸாக போட்டிருந்தனால உங்களுக்கு வந்து மஷ்ரூம்லாம் நல்லா அப்படியே இருக்குது. ஏன்னா நம்ம சர்வ் பண்ணும்போதும் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ் வெரைட்டி தான். இதை வந்து வெளியில் போய் சாப்பிட்றத விட வீட்லேயே நம்ம செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஏன்னா நம்மளே கண்ணு முன்னாடி செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறது. நீங்கள் நிறைய இந்த டைலாக்கை என்னோட சேனல் ரெசிபியில் வந்து நீங்கள் வந்து கேட்டிருக்கலாம். ஏன்னா எனக்கு வீட்லேயே செஞ்சு குழந்தைங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகும். பாருங்கள், ஒரு சூப்பரான மஷ்ரூம் கிரேவி தான் இது. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட லவ்டு ஒன்க்கெல்லாம் நீங்கள் வந்து ட்ரீட் கொடுங்க. சிம்பிளான மஷ்ரூம் கிரேவி ரெசிபியை தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த கிரேவி வந்து சப்பாத்தி, ரோட்டி, நானோடெல்லாம் ரொம்ப ஆப்டாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் வந்து வேறு ஏதாவது சன்னாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது இன்க்ரீடியன்ஸ் மஷ்ரூம் நான் போட்டு பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து காலிஃப்ளவர் இல்லை பொட்டேட்டோ அந்த மாதிரி கூட இந்த கிரேவியை நீங்கள் ட்ரை பண்ணலாம். மஷ்ரூம் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியும். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சமையல் வித் வ்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ அகெயின்.